வணக்கம். நீங்க பார்த்திருக்கிறது ஆப்டிவ் சம் சேனல். என்னோட பேர் கிருஷ்ணகுமார். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற அப்ளிகேஷன் டைப்பிங் கிளப். டைப்பிங் கிளப் அப்ளிகேஷன் பத்தி பார்க்க முன்னாடி டைப்பிங் கிளப் அப்ளிகேஷன் எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கோம். டைப்ரைட்டிங் கிளாஸ் போகாமே உங்க வீட்ல இருந்து டைப்ரைட்டிங் கத்துக்கிற வேண்டியதாங்க இந்த வெப் அப்ளிகேஷன். இந்த வெப் அப்ளிகேஷனை யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு தேவையானது என்னன்னா, உங்ககிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இல்ல ஒரு லேப்டாப் பிளஸ் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தா போதுங்க. நீங்க இந்த டைப்பிங் கிளப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாங்க. டைப்பிங் கிளப் இது வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இல்லைங்க, இது ஒரு வெப் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் நீங்க ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த அப்ளிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டைப்பிங் கிளப் வெப் அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுல மேல சைட்ல பாத்தீங்கன்னா லாகின் ஒரு பட்டன் இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு லாகின் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் இல்ல ஃபேஸ்புக் கொண்டு யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல உங்களோட வேற ஏதாவது ஒரு இமெயில் வச்சிருந்தீங்கன்னா சைன் அப்ல போயிட்டு உங்களோட இமெயில் கொடுத்து நீங்க வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்னோட அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்னோட அக்கௌண்ட்லேருந்து லாகின் பண்ணிட்டேன். இந்த டைப்பிங் கிளப் பப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸைஸுமே ஒரு குட்டி குட்டி லெசன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு லெசன் முடிக்க அடுத்தடுத்த லெசன் போகிற மாதிரி இருக்கும். இந்த ப்ராக்ரஸ்லாம் சேவ் பண்ணி வைக்கிறக்காண்டி தான் இந்த ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இப்போ நான் வந்து டைப்பிங் ஜங்கிள் ஒரு லெசன் எடுத்திருக்கேன். அதாவது நீங்கள் நார்மலாக லாகின் பண்ணி வந்தாலே உங்களுக்கு வந்து டைப்பிங் ஜங்கிள் லெசன் தான் செலக்ட் ஆகிருக்கும். இதில் வந்து நீங்கள் அந்த ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெசனும் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த டைப் ரைட்டிங் பற்றி ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கீஸாக உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது லெசன் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே, இந்த கீ நீங்கள் எப்படி டைப் பண்ணுறது உங்களுக்கு காட்டியிருப்பாங்க. இப்போ அந்த லெசனை பார்ப்போம். உங்களுக்கு எந்த வரையில் எந்த கீ மேலே வைக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு மேலே இமேஜ் மாதிரி காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மேலே நீங்கள் எந்த கீயை டைப் பண்ணுறது சொல்லுவாங்க. அப்புறம் கண்டினியூ கொடுத்துக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்லேயே வந்து ஒரு கீபோர்டு மாதிரி கீழே வந்து காட்டியிருப்பாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டைப் பண்ணுன்றதை காட்டியிருப்பாங்க. நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் காட்டுற கீபோர்டையும் பார்க்காதீங்க, கீழே இருக்க கீபோர்டையும் பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு உங்களோட கை அந்த விரல்களை வந்து கரெக்டாக அந்த ஸ்க்ரீனில் காட்டியிருக்க மாதிரி வச்சுக்கோங்க. கீபோர்டு மேலே வச்சுட்டு நீங்கள் மேலே என்ன கீஸ் வந்து டைப் பண்ண சொல்லியிருக்காங்க அதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அது டைப் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்க்ரீனில் காட்டுற கீபோர்டையும் உங்ககிட்ட இருக்க கீபோர்டையும் பார்த்து டைப் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் பார்த்து டைப் பண்ணிங்கன்னா உங்களால் டைப் ரைட்டிங் கற்றுக்க முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ், தெலுங்கு லாங்குவேஜ்ன்ற மாதிரி லோக்கல் லாங்குவேஜஸ் இல்லைங்க. பட் ஆனால் போர்ச்சுகீஸ் இந்த மாதிரி, ஸ்பானிஷ் இந்த மாதிரி மற்ற லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த லெசன்குள்ளே போவோம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த லெசன்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களோட அக்யூரசி வந்து 95% மேலே வர மாதிரியே பாருங்கள். அக்யூரசி வந்து எப்பவுமே 90-95 கீழே வர வேணாங்க. ஏன்னா அக்யூரசி தாங்க முக்கியம். இந்த அக்யூரசி என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து கொடுத்துருக்க எல்லா கேரக்டரையும் கரெக்டாக அடிச்சிருக்கீங்களா பொறுத்து தான் அக்யூரசி வரும். நீங்கள் எல்லா கேரக்டரையுமே நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 வரும். ஏதாவது ஒரு கேரக்டர் நீங்கள் வந்து மிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அக்யூரசி வந்து குறைஞ்சிக்கிட்டே போங்க. என்னை பொறுத்தவரைக்கும் 95 மேலே எப்பவுமே அக்யூரசி கொண்டு வர பாருங்க. அதாங்க ரொம்ப முக்கியமானது. ஸ்பீடு வந்து நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்லோவாக அடித்தாலும் அது பிரச்சனையே இல்லை. நீங்கள் இதே லெசனை திரும்ப ஆக்சஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் அடுத்த லெசன் போகலான்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஹோம் பட்டன் கொடுத்துக்கிறேன். நீங்கள் டெய்லி ஒரு 3 லெசன் மட்டும் இதில் வந்து டைப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் கூடிய சீக்கிரம் டைப் ரைட்டிங் வந்து நல்லா கற்றுக்கலாங்க இந்த வெப் அப்ளிகேஷன் மூலமாகவே. இதுலேயே பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஸ்டேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் ஒர்க் பண்ணதை வச்சு உங்களோட ஸ்பீடு எவ்வளோ இருந்தது, அக்யூரசி எவ்வளோ இருந்தது, ஆவரேஜா, அதே மாதிரி ஒவ்வொரு என்னென்னைக்கு நாளெலாம் வந்தீங்க, எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்ற மாதிரி இதிலே பார்த்துக்கலாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து கீழே வந்து கீபோர்டு காட்டி ஒவ்வொரு கீஸை வந்து நீங்கள் எந்த கீஸை கரெக்டாக அடிக்கிறீங்க, எந்த கீஸ் தப்பாக அடிக்கிறீங்கன்ற மாதிரி கண்டிப்பாங்க. எந்த விரலை கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்க, எந்த விரலை எவ்வளோ ஸ்பீடில் டைப் பண்ணுறீங்கன்ற மாதிரி கண்டிப்பாங்க. அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா பேட்ஜ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்ஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இவ்வளோ ஸ்பீடாக டைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதே மாதிரி தொடர்ந்து 5 நாள் வந்துருக்கீங்க, தொடர்ந்து 14 நாள் வந்துருக்கீங்கன்ற மாதிரி உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காண்டி பேட்ச் மாதிரி இதில் கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டைப்பிங் கிளப்லேயே அங்கங்கே குட்டி குட்டி கேம்ஸ் வரும். ஒரு சில கேம்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீ அக்கௌண்ட்லேயே விளையாண்டுக்கலாம். ஒரு சில கேம்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணால் தான் விளையாடுற மாதிரி வச்சுப்பாங்க. மற்றபடி உங்களோட எல்லா லெசன்ஸ் வந்து இதில் வந்து ஃப்ரீ அக்கௌண்ட்லேயே ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ அக்கௌண்ட்டே போதும் தான் நான் சொல்லுவேன். நானும் ஃப்ரீ அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லை உங்களுக்கு ஏதாவது ப்ரீமியம் அக்கௌண்ட் வேணும், ஆட் வர்றது பிடிக்கல, ஒரு சில அந்த கேம்ஸ் நான் விளையாடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பே பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் ஃப்ரீ அக்கௌண்ட்லேயே நீங்கள் வந்து டைப் ரைட்டிங் கற்றுக்கலாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்டாக சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக டைப் ரைட்டிங் தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் ஆப்டிவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி கெட் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போனா தான் நாங்கள் போகிற வீடியோஸ் பற்றின எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஆப்டிவ் சேனலில் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலாம். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பற்றின அப்டேட்ஸ் அங்கே தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் பத்தின வீடியோ வேணும்னு நினைச்சீங்க அந்த அப்ளிகேஷன் நம்ம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ பண்ணுவோம் நன்றி வணக்கம் அவ்வளவுதானா